ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே அணியை தோக்கடிச்சிட்டாங்க. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின சிஎஸ்கே அணியின் கேப்டன் ரெய்னா, இந்த போட்டியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் மகேந்திர சிங் தோனி தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 44வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோதுறாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடியல 155 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின சிஎஸ்கே அணி துவக்க வீரர்களா ஷேன் வாட்ஸன் மற்றும் முரளி விஜய் இவங்க இரண்டு பேரும் வந்து இறங்கினாங்க. ஷேன் வாட்ஸன் 8 ரன்கள் ஆட்டம் இழக்க, அதன் பிறகு களமிறங்கின கேப்டன் சுரேஷ் ரெய்னா 2 ரன்கள் ஆட்டம் இழக்க, அடுத்து வந்த சிஎஸ்கே அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாருமே வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. சிறிது நேரம் நிலைத்து நின்ற முரளி விஜய் 38 ரன்கள் ஆட்டம் இழக்க, கடைசி நேரத்தில் 18 ஓவர்களை சிஎஸ்கே அணி வெறும் 109 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின சிஎஸ்கே அணி கேப்டன் சுரேஷ் ரெய்னா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த போட்டி வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான போட்டி, முதுகுவலி காரணத்தினாலதான் மகேந்திர சிங் தோனி வந்து விலகிட்டாரு, அவருக்கு பதிலாக நான் வந்து கேப்டன் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன், தோனி இல்லாத காரணம் தான் நாங்க வந்து இந்த போட்டியில தோல்வியை தழுவிட்டோம், அவர் மட்டும் கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து சரியா பேட்டிங் செஞ்சிருப்போம், பந்து வீச்சு வந்து சிறப்பாக செயல்பட்டாலும் கூட பேட்டிங்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாருமே ஒரு நிலைத்து நின்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. மகேந்திர சிங் தோனி இருந்திருந்தார் அப்படின்னா அவர் வந்து மிடில் வரிசையில களமிறங்கி அணியை நிலைநிறுத்தி அவர் வந்து வெற்றி பாதை கலத்து சென்றிருப்பாரு. கண்டிப்பா இந்த போட்டியில நாங்க வந்து தோனியை மிஸ் பண்றோம், தோனி இல்லாததுனாலதான் நாங்க வந்து இந்த போட்டியில தோல்வியை தள்ளியிருக்கோம், அடுத்த போட்டியில கண்டிப்பா வெற்றி பெறத்துக்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.